முடி நல்லா கருகருன்னு ஷைனிங்காக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த ஹேர் பேக் நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு வாங்க. இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான், எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ். ஹைபிஸ்கஸ் லீஃப் ஒரு 20 லீஃப் எடுத்திருக்கேன், ஹைபிஸ்கஸ் ஃப்ளார் 3 எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ் கறி லீஃப் எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து ஃப்ரெஷ்ஷான அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான அலோவேரா யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த எல்லோ ஜெல் எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த ஒயிட் ஜெல் மட்டும்தான் எடுத்துக்கணும். அண்ட் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு துணி இல்லைனா வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி அந்த பேஸ்ட் மட்டும் எடுத்துகிட்டு இதை நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஸ்கேல்ப் அப்ளிகேட்டர் இருக்கும், இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் கையிலேயே கூட அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக அதை வந்து ஸ்கேல்பில் தான் நல்லா அப்ளை பண்ணணும், மீதி இருக்கக்கூடிய பேஸ்ட் வந்து நீங்கள் ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து 2 hours விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணுறதுக்கு வெறும் தண்ணி வச்சு நீங்கள் வாஷ் பண்ணலாம், அப்படி இல்லை உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்கலன்னா கொஞ்சமாக ஷியக்கா பவுடர் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு போட்டு நீங்கள் கழுவுனீங்கன்னா இதோட எஃபெக்டே வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கிடைக்காது. அண்ட் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணுங்கள். பை.